சார் வணக்கம் சார், என் பேர் யுவராஜ், நான் கிருஷ்ணகிரி சிவன். ஹாய் ஹலோ, என் பேர் ஆஷா, சென்னையிலேருந்து வரேன். ஹாய் வணக்கம், என் பேர் வந்து முருகன், நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஹாய் அனைவருக்கும் வணக்கம், என் பேர் மோகன், நான் எடப்பாடி குமணபுரம் குமணபுரத்துலேருந்து வரேன். பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையிலேருந்து வந்தேன். என் பேர் ஸ்ரீகாகலன் வந்திருக்கேன். என் பேர் அம்மர் ஹுசேன், நான் சென்னையிலேருந்து வந்துருக்கிறேன். என் பேர் பதவி, நான் திருச்சியிலேருந்து வரேன். என் பேர் கவின், நான் ஈரோடுலேருந்து வரேன். ஹாய், நான் சந்திரசேகர், பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். நான் மேஜிக் மொபைல் சர்வீஸ் என்ற கடை வச்சுருக்கேன். ஸோ சாரோட வீடியோ பார்த்தேன், சாரோட வீடியோவில் இம்ப்ரெஸ் ஆகி அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ணி எதனாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவரை கால் பண்ணி நம்ம இங்கே வந்து ட்ரைனிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நாளைக்குள்ளே ட்ரைனிங் முடிய போது என்னோடய அங்கே நான் நார்மலாக பண்ணதுக்கும் இங்கே வந்து நான் ட்ரை பண்ணதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு ஐசியை கழட்டி ரீவால்வ் பண்ணி போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். இதுக்கு எல்லாத்துக்கும் க்ரீன் மொபைல் சார், க்ரீன் மொபைல்ஸ்லேருந்து நான் வந்து கற்றுக்கினது தான் வந்து காரணம். ரொம்ப எனக்கு திருப்தியாக, நான் இதுக்கு முன்னாடியும் வந்து இன்ஸ்டியூட்டில் நான் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தில்லை. இங்கே வந்து பண்ணும்போது என்கிட்டயே முடியும், இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஐசி வந்தாலுமே நான் வந்து ஒர்க் பண்ண கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்ற கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நான் இங்கேருந்து போனாலுமே ஸ்ட்ரைட்டாக எந்த மாதிரி ஐசியாக இருந்தாலும் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இன்கேஸ் எதே வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சர்வே கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பல மடங்கு இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் டு க்ரீன் மொபைல்ஸ்.
முதல்ல முதல்ல உங்கள் யூடியூப்லாம் பார்த்தேன் பாய், பார்த்ததில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எல்லாமே பிடிச்சிருந்து. ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாக. மற்ற பேர் ஏதோ நம்ம தொழிலுக்காக, நம்ம தொழில் எப்படி முன்னேறிட்டுருமோ இல்லை நம்ம பிஸ்னஸ் எப்படி உருவாக்கணுமோ அந்த யூடியூப் மூலமாக வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தினா தான் இது வந்து நம்ம உள்ளே கொண்டு வரலாம் எல்லாத்தையும் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க யூடியூப்பில். நான் அதெல்லாம் மேக்ஸிமம் பார்ப்பேன், ஆனால் உங்கள் வீடியோவும் பார்ப்பேன். உங்கள் வீடியோ என்னென்னா துல்லியமாக ஒவ்வொரு ஐஸு எப்படி மாத்துறி, ஒவ்வொரு பாட்டு எப்படி பேஸ் பண்ணுறி, ஐஸ்லேருந்து என்ன ஓல்டு வரும், கெப்பாசிட்டினா என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஒன்றுன்னா புரிய வச்சுங்க. அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு நான் கால் பண்ணி ஏற்கனவே நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன், நான் ரெண்டு மூணாட்டி கால் பண்ணி கேட்கவுள்ள அடுத்த பேச்சு நான் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆடி கேட்கவுள்ள நான் அதெல்லாம் ஆரம்பிக்கல, நான் வீடியோ போடுறேன், வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்து கற்றுங்க. நான் இது சம்பாதிக்கிறதுக்காக போடல, ஆனால் வந்து நீங்கள் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் போட்டேன். நான் ஒவ்வொருத்தரும் தனியாக சொல்ல முடியாது, அதனால யூடியூப்பில் போடுறேன். நீங்கள் மற்றவங்க வீடியோ எப்படியோ என் வீடியோ நான் பக்கம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இன்ஸ்டிட்டு போனாலும் சரி தான் போகும்போது இதே பார்த்து கற்றுக்கிறது, நிறைய சாங்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஓகே, நான் அது இல்லாமல் உங்கள் வீடியோ பின்தொடர்ந்துட்டு இருந்தேன், நீங்கள் என்ன கேட்கலாம் வீடியோலாம் போடுவீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்து நான் நிறைய செல்லும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் ஒரு நாளோட கால் பண்ணி கேட்டேன், இது சரி நீங்கள் இன்சல் எதுவும் வச்சுருக்கீங்களா பாயின்னு. நான் அதெல்லாம் வச்சிடலப்போ நான் நீங்கள் வீடியோ மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு பாருங்கள், நீங்கள் அதிலே கற்றுக்கலாம். நான் நிறையாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா நான் என்னால் முடியலை, வீட்டில் இருந்து சரி நானும் கடை வச்சுருக்கேன், கடையில் இருந்தால் ரொம்ப ட்ரை பண்ணி எடுக்க முடியல. ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூட் போயிருந்தேன், அதில் சொல்லி கொடுத்தாங்க ஓகே, நான் உங்களை வந்து குறை சொல்லலை, கொஞ்சம் எனக்கு நாலேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டா இன்னும் நாலேஜ் வரும்ட்டு நான் உங்களை எதிர்பார்த்துருந்தேன். சரி, அதனால நான் தொடர்ந்து உங்களுக்கு கேட்டுகிட்டு இருந்தேன், இல்லை இல்லை நீங்கள் அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க நான் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறேன்ட்டு. சப்போஸ் நீங்கள் அப்படி இல்லை, நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன், ஃபீஸ் 300 ரூபாய், அதில் டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அதுலேயும் சேர்ந்துருந்தேன், அதுலேயும் டவுட்டெல்லாம் நிறையா கிளியர் பண்ணிங்க, பக்காவாக கிளியர் பண்ணிங்க, எந்த டவுட்டாக இருந்தாலும் பக்காவாக கிளியர் பண்ணிங்க. சரி, அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன் ஓரளவு, ஓகே ஓரளவு செல்லலாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த வாட்ஸ்அப்பில் உடனே உடனே ஒரு பால்ட் இருந்தால் உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கேன், அனுப்பி அந்த பால்ட்டு சொன்னீங்க, அந்த பால்ட்டுக்கு வந்து நான் ஓரளவுக்கு தெரியும். எனக்கு சிபி ரீபாலிங் பண்ண வராது, அப்புறம் டபுள் டக்கர் ஐஸ் எல்லாம் ரீபாலிங் பண்ண வராது, சுத்தமாக வராது டபுள் டக்கர். டேஸ்டிங் ஐஸ் சுத்தமாக என்னால் எடுக்க முடியாது, எடுத்தாலும் டேமேஜாக தான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து அதாவது டபுள் டியர் ஐஸு இதெல்லாம் நான் மாற்றிருக்கேன், நல்லாவே மாற்றிருக்கேன், சக்ஸஸ் ஆகிருக்கு, ஃபெயிலியரே ஆகிருக்கு. அது பிறகு இங்கே கோட்ஸ் இதில் வந்து கற்றுக்கிட்டதுக்கு பிறகு இப்போ ஒரு செல்லு எந்த செல்லாக இருந்தாலும் இப்போ கொடுத்தாலும் நான் ரெடி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ 100க்கு 90% செல்லை நான் ரெடி பண்ணிவிடுவேன், பக்காவாக சொல்லி கொடுத்து எங்கள் ஒரு ஆள் ஆக்கிட்டீங்க. இப்போ நான் பக்காவாக ஒரு ரெடியாகி ஒரு கடைக்கு இப்போ போய் கடையில் உட்காந்தானா, இப்போ 10 செல்லு வந்தானா 10 செல்லு பண்ண முடியாது, ட்ரை பண்ணுவேன், ஆனால் 9 செல்லு ரெடி பண்ணிவிடுவோம், பக்காவாக ரெடி பண்ணுவேன். இதை விட உங்களை விட எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேறு ஆளே கிடையாது. ஒவ்வொரு பாயிண்டாக தெரியலைன்னா 10 வாட்டி கேட்டாலும் சொல்லிக் கொடுக்குறீங்க, அழுப்பே போட மாட்டேங்க, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எத்தனை வாட்டி சொன்னாலும் அழுப்பே போட மாட்டேங்க. அதே மாதிரி ஐசி வந்து எப்படி கைட்டணும், எந்த இதில் கைட்ட தவறு பண்ணனு நீங்கள் அந்த டயத்தில் சொல்லணும்னா நான் மறந்துடுவேன். நான் சொல்லி முடித்த பிறகு மறுபடியும் அந்த ஐஸு இப்படி தான் பண்ணணும், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு நான் பார்த்தாலே எனக்கு தெரியாது, மறுபடியும் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அப்போ கரெக்டாக என் மண்டையில் கரெக்டாக இருக்குது, கடைசி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், இந்த ஃபால்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன்ட்டு. மறுபடியும் இன்னொரு ஃபால்ட்டு பார்க்க உள்ள ஐயோ அங்கே சொன்னாப்லே இந்த ஃபால்ட்டு தவிர செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படியே எனக்கு கரெக்டாக உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி.